சி மேஜர் ஸ்கேலை எப்படி நம்ம கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதற்கு காலப்பிரமாண வரிசைகள் அப்படின்ற எக்ஸசைஸை யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி அதை கிட்டார்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சி மேஜர் ஸ்கேல் எப்படி வாசிக்கணும்னு முதல் கற்றுக்கிட்டோம். முதல் காலப்பிரமாண வரிசையை நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு அந்த மெட்ரோனோம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் 60 பீட்ஸ் பர் மினிட் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு மெஷர்லேயும் 4 பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு நோட்டுக்கு அப்புறம் இருக்கிற கமா வந்து அந்த நோட்டை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு மென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ எஸ் கமா கமா கமான்னு இருந்துச்சுன்னா ஸோ அந்த சா அப்படின்ற நோட்டை எந்த ஸ்கேலாக வேணா இருக்கலாம், எந்த ராகமாக வேணா இருக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது சி மேஜர் ஸ்கேல். ஸோ அதில் சான்றது சி. ஸோ சீன்ற நோட்டை வந்து 4 கவுண்ட்ஸ் தொடர்ந்து வாசிக்கணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நோட்டையும் வந்து நம்ம 4 கவுண்ட் வாசிக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு தடவை வாசித்து காண்பிக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டாவது காலப்பிரமாண வரிசையை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு நோட்டும் 2 பீட்ஸ் மெஷருடையதாக இருக்குது. ஸோ ஒரு நோட்டுக்கு அப்புறம் கமா இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு நோட்டுக்கும் அப்புறமா கமா இருக்குது. ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நோட்டை 2 பீட்ஸ் நம்ம வாசிக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதே ஸ்பீடில் வந்து நம்ம அதை வாசிக்கலாம், 60 பீட்ஸ் பர் மினிட். அடுத்ததாக நம்ம மூன்றாவது காலப்பிரமாண வரிசைகளை வாசிக்கலாம். இதில் ஒவ்வொரு நோட்டும் வந்து 1 பீட் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா எந்த கமாவும் இல்லை. நான் காண்பிக்கிறேன். Thank you.
அப்புறமான வரிசையை பார்த்தோம்னா அதில் ரெண்டு முதல் ரெண்டு நோட் வந்து ஒரு பீட் வாசிக்க வேண்டியதாக இருக்குது, மூன்றாவது நோட் வந்து சஸ்டெயின் பண்ணி ரெண்டு பீட் வந்து வாசிக்க வேண்டியதாக இருக்குது. அஞ்சாவதாக இருக்கிற காலப்பிரமாண வரிசையை பார்த்தோம்னா முதல் இருக்கிற நோட் வந்து ரெண்டு பீட் வாசிக்க வேண்டியதாக இருக்குது, அடுத்து வர நோட்ஸ் வந்து ஒவ்வொரு பீட் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. காலப்பிரமாண வரிசையில் பார்த்தோன்னா முதல் நோட் வந்து ஒரு பீட்டும் கடைசி நோட் ஒரு பீட்டும் வாசிக்க வேண்டியதாக இருக்குது, நடுவில் இருக்கிற நோட் வந்து ரெண்டு பீட் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. முதல் நோட் வந்து மூணு பீட் வாசிக்க வேண்டியதாக இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மெஷர்லேயும் கடைசி நோட் வந்து ஒரு பீட் வாசிக்க வேண்டியதாக இருக்குது.
எட்டாவது காலப்பிரமாண வரிசைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மெஷர்லேயும் இருக்கிற முதல் பீட் வந்து முதல் நோட் வந்து ஒரு ஒரு பீட் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது நோட்டுக்கு அப்புறம் ரெண்டு கமா இருக்கிறதுனால ஒவ்வொரு நோட்டும் வந்து மூணு பீட் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மெட்ரோனோம் வந்து 60 பீட்ஸ் பர் மினிட்ஸில் வச்சுருக்கேன்.